சப்கோ நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்வளோன் வெல்கம் டு நாலேஜ் தினியா இன்றைக்கி பிராத்மி புக்கில் வந்து செகண்ட் சாப்டர் வந்து லாஸ்ட் லெசன் பார்க்குறோம் லெசன் செவனு தோஹே தோஹே அப்படின்னா வந்து இரண்டடி பாடல் அப்படின்னு சொல்லுவோம் திருக்குறளை சொல்கிற மாதிரி அதே போல் தான் ஓகே அதே போல் இது வந்து கண்டஸ்ட் இது வந்து காயின் இட்டு இஸ் இத்து இது கண்டஸ்ட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மனப்பாட பகுதி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எக்ஸாமுக்கு வந்து வரக்கூடியது இதை கவனமாக என்ன பண்ணு நீங்கள் படிச்சுக்கணும் இது மனப்பாட செயல் மாதிரி புரியுதா இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க புரியுதா ஒரு ரெண்டு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும் த்ரீ கொடுத்து ரெண்டு கேட்கலாம் ஃபோர் கொடுத்து ரெண்டு கேட்கலாம் ஓகே நல்ல தரவாக படிச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே சாது ஐசா சாகியே ஜைசா சாது சுபாய சார் சார்கோ கஹீ தோதா தேயி உபாய அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்காருன்னா கபீர்தாஸ் சொல்லியிருக்காரு இந்த கவிஞர் வந்து கவி கபீர்தாஸ் வந்து இந்த இந்த குரலை வந்து சொல்லியிருக்காரு தெரியுதா சாது அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லலாம் அந்த இடத்துல சான்றோர்கள் சொல்லலாம் அப்படின்னா துறவி நம்ம சொல்லலாம் தெரியுதா அதே போல் ஐஷா அப்படின்னா இவ்வாறாக இவ்வாறு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சாகி வேண்டும் அப்படின்ற மாதிரி வரும் புரியுதா அதே போல் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்றோராக இருப்பவர்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சான்றோராக இருப்பவர்கள் துறவியாக இருப்பவர்கள் இவ்வாறாக இருக்கணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு ஜெய்ஷா சூப் நான் சுபாய அப்படின்னா அதே போல் ஜெய்ஷா அப்படின்னா எவ்வாறு சூப் அப்படின்னா முரம் சுபாய அப்படின்னா அந்த இடத்துல இயல்பு தெரியுதா இதில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா நல்லவர்கள் தன்னிடத்தில் வந்து நான் நல்லவங்களை நம்ம நம்ம பாதுகாத்துக்கணுமா வச்சுக்கணும் அப்படின்றாங்க இது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முறை இருக்குது பற்றியா முறத்தினோட இயல்பு வந்து எவ்வாறு இருக்குமோ அதுபோல் அதுபோல் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றாங்க தெரியுதா சான்றோர் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு லைனில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல சார் சாருக்கு கஹி கஹி ரகை தோதா தேயி உடாய உடாய் அப்படின்றாங்க இந்த என்னது நல்ல நல்ல தானியங்களை நல்ல தானியங்களை தன்னிடத்தில் வைத்து கொள்ளும் எது நம்ம மரத்தில் நம்ம ப பொடைக்கிறம அது சார் சார்க்கோ ககி ரகை அப்படின்னா இந்த இடத்துல நல்ல நல்ல தானியங்களை தன்னிடம் வச்சுக்கும் அதே போல் அதே போல் தோதா தேயி உடாய் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உமி தவிடு தூசி எல்லாம் என்ன பண்ணது மரத்தில் பொடைக்க பொடைக்க என்ன ஆகிடுது அது வந்து பறந்து போயிடும் பறக்க வச்சிரும் எதில் மரத்தில் படைக்கிறோமில்லை அது போல் தெரியுது அதுதான் இந்த இந்த டூ லைன்ஸ் சொல்லியிருக்காங்க இது கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துறவியாக இருப்பவர்கள் தெரி துறவியாக இருப்பவர்கள் சான்றோராக இருப்பவர்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே என்ன பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ளணும் வச்சுக்கணும் அப்படின்றாங்க அதே போல் தேவையற்ற விஷயங்களை நம்ம விட்டுடணும் நல்லவைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தேவையில்லாத நம்ம விட்டுடணும் அப்படின்றாங்க அப்படி உமி தவிடு இதெல்லாம் சொன்னோம்னா தூசலாம் அதுபோல் இந்த க இந்த தோகையில் வந்து சொல்கிறார் யார் சொல்கிறாரு கபீர் தார் சொல்கிறார் புரியுதா செகண்ட் ஒன்று பாருங்கள் இந்த இடத்துல ஜாதினா பூச்சோ சாது சாணா சாதுக்கி பூச்சி லீஜியே ஜான் மோல் மோல்கரு தர்வார்கா படா ரகந்தூனா இது வந்து என்ன சொல்லணும் நீங்கள் இம்மன் படிக்கணும் மியான் தெரியுதா அப்போ வந்து மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துல ஜாதினா பூச்சோ சாது கி அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு திட்டம் நம்ம பேசும்போது தெரிதா பூச்சோன்னா திட்டம் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு அறிவாளிக்கிட்ட தெரியுதா அறிவாளிக்கிட்ட வந்து சாது அப்படின்னா அறிவாளியில் அந்த இடத்துல சான்றோர் சொன்னில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு போயோம்னே பார்த்தோம் அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது என்ன நம்ம என்ன ஜானாக பூச்சி லீஜியே ஜான் ஜாதி பற்றி என்ன பண்ணக்கூடாது அவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்தோன்னு நம்ம அந்த மாதிரி என்ன ஜாதி என்ன குளம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து அடுப்பில் ஒருத்திட்ட நம்ம அதை கேட்கக்கூடாது அப்படின்றாங்க அடுத்தது மோல் 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 கரு தர்வார் தர்வார்கா படா ரகந்தோ என்ன மியான் அப்படின்றாங்க அப்போ அதுபோல் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் நான் கரோனா சொல்கிறது அதுக்கு என்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா தர்வார் என்னது வால் நாம் போய் க ஒரு வால் என்னது கத்தி தெரிதா இந்த மாதிரி க இந்த சண்டை கத்தி சண்டை இதெல்லாம் போடுறாங்க வால் அறுவாள் இந்த மாதிரி அதுபோல் அந்த ஒரு கடைக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அது வாங்க போகிறப்ப என்ன பண்ணணும் அதோடய தரத்தை தான் நல்லதா நல்லா இருக்கா ஷார்ப்பாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளோட தரத்தை தான் பார்க்கணும் இல்லையா அது அதையோடைய கவர் கவர்னது ஒரே வந்து நம்ம பார்க்கக்கூடாது தீர்மானிக்கக்கூடாது பொருள் நல்லா இருக்குதான்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி த நான் தருவான்னு சொல்லி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க புரியுதா அது அந்த இதில் ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒருவர்ட்ட நம்ம வந்து நான் ஒருவர நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட என்ன ஜாதியை பற்றி நம்ம பேசக்கூடாது அதே போல் அவங்களோட அறிவு என்ன ஞானன்னு இந்த இடத்துல அறிவு அவங்களோட அறிவு அளவுக்கு இருக்குதுன்னு அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க முற்படணும் அப்படின்றாங்க அடுத்த லைனில் வந்து இந்த வால் பற்றி சொல்கிறாங்க ஒரு வால் வந்து ஒன்று நம்ம வந்து வாங்கும்போது அதனுடைய தரத்தை வந்து நம்ம பார்த்து நல்லதாக நன்மையாக இருக்க கெட்டதாக இருக்கா நல்லதாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்கணும் அதை மேல் அந்த உரை வச்சு நம்ம மேலே இருக்கிறத வந்து நம்ம தீர்மானிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறார் யார் சொல்கிறாருன்னா கபிர்தாஸ் ஃபஸ்ட்லையும் கபீர் தான் சொன்னார் செகண்டுக்கும் கபீர்தாஸ் தான் சொல்கிறார் தேர்டு ஒன் பாருங்கள் இந்த இடத்துல தருவர் தருவர் ஃபல் நகின் காத்தேகைன் அது ஷர்வர் இங்கே இதை எப்படி படிக்கணும் பாருங்கள் பி இது வந்து யா ஹி இன் என்ன பியஹின் எப்படி படிக்கணும் கஹிரஹிம் பர் காஜி கா அதே போல் இங்கே இது எப்படி படிக்கணும் பாருங்க அதே போல் இது பாரு சி ஹின் சுஜான் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் கடினமாக இருக்குன்னு தான் ஒவ்வொரு லெட்டர்ஸ்ஸாக எப்படி படிக்கணும் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அதுதான் உங்களுக்கு பொறுமையாக எடுத்துட்டு இருக்கேன் புரியுதா ம் அதை படி ஒன்றைய பார்க்கலாமா தருவர் ஃபல் நகின் காத்தியேக சர்வர் நாபான் கஹி ரஹீம் பர் காதுஹித் சண்பதினம் சங்க்சிஹின் சுஜான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுதா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டினா இந்த இடத்து இந்த இடத்துல வந்து தர்வர் அப்படின்னா என்னது தர்ணனது மரம் தர்ணனது மரம் தர்வர் அப்படின்னா வந்து மரங்களை குறிக்குது இந்த இடத்துல பல மரங்களை குறிக்குது பண்மையில் தர்வர் ஃபல் நகி காத்தேகைன் மரங்கள் வந்து என்ன பண்ணுது ஃபல்னது பழம் நகி காத்தேகை நகினா வந்து வேண்டான்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் மரங்கள் வந்து பழங்களை என்றைக்குமே நான் அது சாப்பிடுவதில்லை அப்படின்ற மாதிரி இதுக்கு பொருள் வந்திருக்கு அதே போல் சர்வர் என்ன பியகின்னா பான் அப்படின்னா இது இடத்துல நீர்நிலைகள்லாம் இருக்குது ஆறு குளம் குட்டை கடல் இதெல்லாம் ஏ இதெல்லாம் இருக்குல்ல ஏரிலாம் அதெல்லாம் தண்ணி வந்து தானே என்ன பண்ணுது அது குடிக்குதா குடிப்பதில்லை குடிக்கலாம் பான் நான் பான் குடிப்பதில்லைன்னு அர்த்தம் தெரியுதா அதுக்கு நாம் நாம் அதில் யார் நம்ம பயன்படுத்துகிற மனிதர்கள் அதே விலங்குகள்லாம் தாகத்துக்கு போய் அங்கே போய் குடிக்குது இல்லை கடலில் போய் குடிக்குது ஆறு குளம்லாம் விலங்குகள் பறவைகள்லாம் போய் குடிக்குது அது எல்லாத்துக்கும் தான் பயன்படுது ஆனால் அந்த அந்த ஆறு ஏரி குளம்லாம் பயன்படுத்துகிறதில்ல அப்படின்ற மாதிரி இந்த லைனில் சொல்லியிருக்காங்க அடுத்தது கஹீ ரஹீம் பர் காஜ்ஹேத் சம்பதி என்ன சு உங்களுக்கு மாட்டு முதல்ல உங்களுக்கு பிரித்து படித்து காட்டிட்டேன் அண்ணா சுட்சிஹின்ண்ணா அதே போல் சுஜான் அப்படின்றாங்க இந்த இடத்துல வந்து ரஹீம் சொல்கிறாரு இந்த இடத்துல பாரு கஹி ரஹீம் பர் அப்படின்னா ரஹீம் வந்து என்ன ரஹீம் ரஹீம் கஹினா ரஹீம் சொல்கிறார் அந்த புலவர் கவிஞர் சொல்கிறார் இந்தமாதிரி காஜு காஜு காஜ்ஹித் என்ன சம்பதி சம்பதினா நடந்தது சொத்து சம்பதினா சொத்துகள் அதே போல் ஏன்னா சஞ்சகிய சஞ்சகன இடத்துல வந்து சேர்த்தல் தெரிதா போல் சுஜான் அப்படிங்கும்போது சான்றவர்கள் உடையவர்கள் தெரிதா அவங்கள சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அவங்கள தான் இந்த வேட்ஸல் சொல்கிறாங்க அவங்க சான்றோர்கள் வந்து சொத்துக்களை என்றைக்குமே என்ன அவங்க சேர்ப்பாங்களாம் என்ன சொத்துக்கள் பணம் காசு அது கிடையாது அவங்க எது சேர்த்துக்கிறாங்கவுங்க அறிவு தெரிதா சுஜானன் இந்த இடத்துல அறிவு தெரிதா அவங்க வந்து அறிவு தான் அவங்க வந்து அதிகமாக சேர்த்துக்கிறாங்க அப்படின்றாங்க இந்த இந்த இதில் இந்த குரல் வந்து என்ன ஷார்ட்டாக சொல்கிறாங்க கருத்து அப்படின்னா மரங்கள் தன்னுடைய பழங்களை வந்து தானே என்ன பண்ண உண்பதில்லை பிற உயிரினங்களுக்கு கொடுத்து உதவுவது போல தெரிதா அதே போல நீர்நிலைகள் என்ன பண்ணுது நீர்நிலைகளும் எல்லாமே உயிர் வாழ்வதற்கு கொடுத்து உதவுது இதை சான்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க சேர்க்கின்ற அறிவை வந்து பிறருக்கு நன்மையாக சேர்க்கிறார்கள் தெரிதா அப்படின்னு சொல்லி இந்த மரங்களை வச்சியும் நீர்நிலைகளை வச்சியும் என்ன பண்ணுறாரு ரஹிம் வந்து அழகாக சொல்கிறார் தெரியுதா சான்றோர்கள் வந்து அறிவை தான் சேர்க்குறாங்க காசு பணத்தை அவங்க சேர்க்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறார் புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து ஃபோர்த்துன்னு பாருங்கள் துளசி மீட்டே வச்சந்தே சுக்கு உப்ஜத் சுகு சகு ஓர் வ வசிகரன் யகு பரிஹரு பரிகரு வஜன் கட்டோர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த துளசி மீட்டே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா துளசிதாஸ் என்ன சொல்கிறாரு மீட்டேனா இனிப்பு வச்சனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தை தெரியும் நம்ம பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டினா இனிமையாக இருக்கணும் மீட்டேனா இனிமேன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பேசக்கூடிய வார்த்தை வந்து இனிமையாக இருக்கணும் அப்படின்றாங்க சுக்குன்னா வந்து சுகம் தெரியுதா இன்பம் தரும் வார்த்தைகளாக பேசணும் அப்படின்றாங்க சுக்கு நான் உப்ஜத்து உப்ஜத்துனா வந்து சுகம் உண்டாகும்படி நான்கு புறங்களிலும் தெரிதா அந்த இடத்துல வந்து என்ன அந்த இடத்துல வந்து சஹு சஹு ஓர் அப்படின்னு நான்கு புறங்களிலும் தெரி நம்மை சுற்றி நான்கு புறங்களிலும் நம்ம பேசிக்கொண்ட இனிமையான பேச்சு வந்து நம்மளுக்கு என்னத்தை தருன்றாங்க இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி இந்த லைனில் சொல்கிறாங்க இன்பத்தை கொடுக்கும் இன்பத்தை தரும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து வசிகரன் யகு மந்திரகை அப்படின்றாங்க அதே போல் பிறரை வந்து வசப்படுத்துறது வந்து இது தான் அடுத்தவங்களை வந்து வசப்படுத்துறது இது தான் அன்பால் நம்ம வசப்படுத்தணும் அப்படின்றாங்க பரிகரு வச்சன் கட்டோர் பரிகரன் அப்படின்னா பரிகரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து விட்டு உடைய அர்த்தம் வச்சேன்னா வார்த்தை மேலே என்ன மேலே நம்ம பார்த்தோம் மீட்டே வச்சேன்னு பார்த்தோம்ல இனிமையான வார்த்தைன்னு அதே போல் பரிகரு வச்சன் கட்டோர் கட்டோர்னு என்னது கடினமான வார்த்தை நீ கடினமான வார்த்தை வந்து நீ விட்டு விடு அப்படின்னு சொல்லி இந்த குரலில் வந்து யார் சொல்கிறாரு துளசிதாஸ் சொல்கிறாரு போனதில் வந்து ரஹீம் சொன்னார் ஃபஸ்ட்டு ஒன்றில் யார் சொன்னார் கபீர் தாஸ் செகண்டும் கபீர் தாஸு தேர்டு ஒன்று ரஹீமு ஃபோர்த்து வந்து துளசிதாஸ் தெரிதா இந்த திருக்குறள் வந்து நல்லா உங்களுக்கு தோகையை வந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு முறைக்கு நாலு முறை ஐந்து முறை படித்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இஆர்சி மாதிரி பார்க்கலாம் ஓகே அபியாஸ் அபியாஸ் நடந்தது பயிற்சி எக்ஸைஸு ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தெரியுது இங்கே சாது கொடுத்துருக்காங்களே சாது ஐசான்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா அதுதான் இங்கேருந்து ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே இப்போ ஏற்கனவே நம்ம ஆறு இதில் பார்த்துருக்கோம் எப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது என்கிட்ட முடிவுனு தான் வரும் அப்போ சாதுன்னு கொடுத்து லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன உடாய் உடாயின்னு கொடுத்துருக்காங்க தெரியுதா அந்த ஃபஸ்ட்டு தோகையில் அது கொடுத்துருக்காங்க அதுக்கே நம்ம இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க தமிழ்லேயும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் அங்கே பிடித்தான் பண்ணிக்கோங்க இந்த தோ இந்த என்ன கொடுத்த இந்த தோஹாவில் கபீர் ஒரு ச ஒரு சாது எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஒரு சாது முரத்தை போல இருக்க வேண்டும் முரம் நல்ல சுத்தமான என்ன முரம் நல்ல சத்தானதை என்ன தன்னுள் வைத்து கொண்டு மற்றவற்றை வெளியேற்றும் அதேபோல் அது சாது நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை தள்ளி தள்ளிவிடுவார் தெரியுதா சாதனை ஆறு துறவி அண்ணா சான்றோர்கள் அவங்கள பற்றி இதை சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் இந்த இடத்துல செகண்ட் ஒன்று பாருங்கள் அண்ணா ஜாதி நான் பூச்சோ தெரியுதா யார்கிட்டையுமே நம்ம ஜாதி பற்றி பேசக்கூடாது நான் நான் பூச்சோன்னு கூடாது பூச்சோடனே பே பேசக்கூடாது அப்படின்றாங்க தெரியுதா இதில் ஸ்டார்ட் பண்ணி தோ என்ன தோ மியான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் கபீர் இந்த தோகாவில் கூறுகிறார் ஒரு அறிவாளியிடம் சாதிவிடம் பேசும்போது அவரது ஜாதியை பற்றி அறிய முற்படக்கூடாது ஒரு சில பேசுகிறப்ப அவங்க என்ன ஜாதின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு நம்ம என்ன டக்குன்னு முன்ன பேசக்கூடாது அப்படின்றாங்க ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க அவரது அறிவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன அவருக்கு என்ன நாளேஜ் இருக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படணும் அப்படின்றாங்க இதை ஒரு உதாரணத்தின் மூலம் கூறுகிறார் வால் ஒன்றை விலை பேசும்போது வாளின் தரத்தை தான் பார்க்க வேண்டும் அதன் உரையை பார்த்து நீ தீர்மானிக்க கூடாது இப்போ சொன்னல கடையில் போய் ஒரு எந்த ஒரு பொருள் வாங்குறப்ப அந்த பொருளோடய தரத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னல அதுதான் இங்கே வந்து கவிஞர் வந்து சொல்லியிருக்கிறாரு புரியுதா ஆ யார் சொன்னது கபீர் ஓகே தேடி பாருங்கள் தருவர் ஃபால் என்னது மரம் தருவர் மரங்கள் பழங்கள் ஃபல்லானது பழம் இந்த இந்த தோஹையில் எது வந்திருக்கு டக்கு நீங்கள் அதை பார்த்தின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே தருவராக இதை பற்றி தான் வந்திருக்கு ரஹீம் தென் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அது அங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அண்ணா சங் சஹீன் நான் சுஹான் அப்படின்னு சொல்லி சுஜான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பார் பொருள் பாருங்க ரஹீம் இந்த தோகாவில் கூறுகிறார் மரங்கள் தங்கள் பழங்களை தானே உண்டு கழிப்பதில்லை நதிகள் தன் நீரை தானே அருந்துவதில்லை இவை உலகத்துக்காகவே இருக்கின்றன அதேபோல் உயர்ந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு உதவு உதவுவதே செல் உதவு உதவவே செல்வத்தை ஈட்டுகிறார்கள் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்கார் தெரிதா யாரே ரஹீம் சொல்லியிருக்கார் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் செவன்டி டூ செவன்டி டீலாம் ஃபோர்த் ஒன்று துளசி மீட்டே துளசிதாஸ் சொன்னது மீட்டேனா இனிப்புன்னு அர்த்தம் இனிப்பு இனிமையான க பேசுகிறது அதே போல் வச்சன் கட்டோர் வச்சன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தை வந்து கடினமாக இருக்கக்கூடாது கட்டோர்னால் கடினம்னு அர்த்தம் ஓகே இதில் பாருங்கப்போ இதில் பொருள் துளசிதாஸ் துளசிதாஸ் இனிமையான சொற்களை பேச வேண்டும் என்று இதில் கூறுகிறார் இனி இனிமையான சொற்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் மற்றவர்களை ஈர்க்கும் அரிய ஈர்க்கும் அரிய மந்திரமே இனிய சொற்கள் தான் எனவே கடுமையான சொற்களை புறக்கணித்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி துளசிதாஸ் சொல்லியிருக்கார் ஓகே இந்த நான் நடத்துகிறதெல்லாம் பாருங்கள் இந்த மீனிங்ஸ்லாம் படித்து பாருங்கள் தோகையில் நல்ல மனப்பாடம் பண்ணுங்க இதில் கண்டிப்பாக ரெண்டு உங்களுக்கு எழுதுகிற மாதிரி வரும் இந்த பேரகிராஃபெல்லாம் இஆர்சியில் ஃபுல்லாக படிச்சுக்குங்க ஏன்னா இந்த இதோ ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி தன்யவாத்